மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். எது சந்தோஷம் பாகம் 1. சுஃபி இலக்கியத்தின் ஒரு முக்கிய கதாபாத்திரமான முல்லா நசுருதீன் ஒரு நாள் சோகமாக உட்கார்ந்திருந்தார். முல்லாவை பார்க்க வந்திருந்த நெருங்கிய சிநேகிதன் ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்க முல்லா அழ ஆரம்பித்து விட்டார். என் மாமா தன் பெயரில் இருந்த சொத்துக்களை எல்லாம் என் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு போன மாசம் இறந்து விட்டார். அதை நினைத்தேன் அழுகிறேன் என்றார் முல்லா. உன் மாமாவை எனக்கு தெரியும். அவருக்கு 80 வயதாயிற்றே. மரணம் இயற்கையானது தானே, அதற்கென்ன இத்தனை பெரிய சோகம்? உண்மையில் பார்த்தால் அவரது திரண்ட சொத்து கிடைத்ததற்காக நீ சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று முல்லாவுக்கு நண்பன் ஆறுதல் சொல்ல முயன்றான். முல்லாவோ, என் சோகம் உனக்கு தெரியாது நண்பா. போன வாரம்தான் என் சித்தப்பா என் பெயரில் 100,00,000 ரூபாய் சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு செத்துப்போனார் என்று சொல்லிவிட்டு இன்னும் பெரிதாக சத்தம் போட்டு அழத் தொடங்கினார். நண்பனுக்கு குழப்பம். உன் சித்தப்பாவையும் எனக்கு தெரியுமே, அவருக்கு 85 வயது. பணம் வந்ததை நினைத்து சந்தோஷப்படாமல் முட்டாளை போல் இப்படி அழுகிறாயே என்று நண்பன் எரிச்சலுடன் கேட்டான். என் சோகம் இன்னும் அதிகம். எனது 100 வயது தாத்தா 2,00,000 ரூபாய்க்கு மேலே என் பெயரில் சொத்து எழுதி வைத்துவிட்டு நேற்று இறந்து விட்டார் என்றார் முல்லார். வெறுத்து போன நண்பன், எனக்கு புரியவில்லை, நீ ஏன் தான் அழுகிறாய் என்றான். முல்லா கண்களை துடைத்தபடியே சொன்னார். செல்வந்தர்களான என் மாமா, சித்தப்பா, தாத்தா 3 இறந்து விட்டார்கள். இனிமேல் என் பெயரில் சொத்து எழுதி வைத்து விட்டு சாக உறவினர்கள் யாருமே இல்லையே. மிக முக்கியமான ஒரு கருத்தை உணர்த்துவதற்காக சொல்லப்படும் கதைதான் இது. சந்தோஷத்திற்கும் திருப்திக்கும் எல்லை நாம் வரையறுத்து கொள்வதில்தான் இருக்கிறது. எல்லைகளை நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் விரிவடைய செய்து கொண்டே போனால் எந்த சந்தோஷமும் நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்காது. ஓட்டை வாளியில் தண்ணீர் ஊற்றினால் எப்படி நிற்காதோ அதே மாதிரி இதுபோல திருப்தியற்ற மனமுடையவர்களுக்கு எத்தனை சந்தோஷம் வந்தாலும் அது தங்காது. அவர்களின் மனம் சோகமாகவே இருக்கும். தன்னிடம் இல்லாததை நினைத்தே கஷ்டப்படும். வாளியில் உள்ள ஓட்டையை அடைத்துவிட்டால் ஒரு அளவு தண்ணீர் ஊற்றியதும் நிரம்பி விடுவது போல் மனதில் இருக்கும் கரும் புள்ளிகளை, அதாவது பிளைண்ட் ஸ்பாட்ஸ்களை அழித்துவிட்டால் மகிழ்ச்சி நிரம்பும். இது கிடைத்தால்தான் என் மனசு சந்தோஷப்படும் என்று மண்டைக்குள் சில விஷயங்களை நம் மனது ஏற்றுக்கொள்கிறது. அந்த இது என்பதுதான் மனதில் கரும் புள்ளிகள். சில இளைஞர்கள் சந்தோஷம் என்றால் அமெரிக்கா என்று அர்த்தம் பண்ணி கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். அவர்களை பொறுத்தவரை அமெரிக்கா போக விசா கிடைத்தால் அதுதான் சந்தோஷம். அதாவது விசா கிடைக்கும் வரை நான் சந்தோஷத்தை ஒத்தி வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். ஆம், வருங்காலத்தில் நடக்கப் போகும் ஒரு விஷயம் மட்டுமே சந்தோஷம் கொடுக்க போகிறது என்று சொல்லிக்கொண்டு நிகழ்காலத்தில் கிடைக்கும் சந்தோஷங்களை ஓட்டை வாளியை போல் இவர்கள் கீழே விட்டு விடுகிறார்கள். இப்படிப்பட்ட பிளைண்ட் ஸ்பாட் மனமுடைய இளைஞர்களுக்கு அமெரிக்கா போக விசா கிடைத்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. விசா கிடைத்த மறுகணமே அமெரிக்காவில் வேலை கிடைத்தால்தான் என் மனசு சந்தோஷப்படும் என்று ஏதாவது இன்னொரு காரணத்தை சொல்லி இவர்களே தங்களின் சந்தோஷங்களை மீண்டும் கொத்தி போட்டு விடுகிறார்கள். சரி, அமெரிக்காவில் வேலையும் கிடைத்து விட்டது, அப்போதாவது சந்தோஷப்படுவார்களா? கிரீன் கார்டு கிடைக்கும் வரை சந்தோஷம் இல்லை என்பார்கள். அதுவும் கிடைத்துவிட்டால் அமெரிக்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. அம்மா, அப்பா, அக்கா, தங்கை, மாமா, உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள் ஆகிய எல்லோரும் இருக்கும் இந்தியாவில்தான் சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் தங்களது சந்தோஷத்தை ஒட்டி போட்டு விடுவார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் சந்தோஷம் என்பது கடைகளில் விற்பனையாகிறது என்ற கருத்தை உடையவர்கள். ஆம், அவர்களுக்கு மதுவில்தான் சந்தோஷம். இவர்களை பார்க்கும் போது ரமண மகரிஷி சொன்ன ஒரு சிறு கதைதான் என் நினைவிற்கு வருகிறது. வசதியான மனிதரின் வீட்டில் வளர்க்க
கொல்லப்பட்ட அந்த நாய்க்கு வேளா வேளைக்கு கிடைத்த சாப்பாட்டில் திருப்தி இல்லை. அந்த வீட்டை விட்டு வெளியேறி ரோட்டுக்கு வந்து தனக்கு பிடித்த உணவை தேட ஆரம்பித்தது. நாள் கணக்கில் அலைந்து வாடியதுதான் மிச்சம். ரோட்டில் ஏற்கனவே திரிந்து கொண்டிருந்த நாய்களுடன் சண்டை போட்டு தெருவோர எச்சிலையை கூட கைப்பற்ற முடியவில்லை. கடைசியாக அதற்கு காய்ந்து போன மாட்டு எலும்பு துண்டு ஒன்று கிடைத்தது. வெயிலில் பல மாதங்கள் காய்ந்த எலும்பு துண்டு என்பதால் அதிலிருந்த அத்தனை சுவையும் வற்றி போய் கல் போல இருந்தது. ஆனாலும் அது தெரியாத நாய் அந்த எலும்பை கஷ்டப்பட்டு கடித்தது. நாயின் வாயில் கீறல்கள் ஏற்பட்டு இரத்தம் கசிந்தது. தன் இரத்தத்தை ருசித்த நாயோ, இரத்தம் எலும்பிலிருந்துதான் வருகிறது என்று எண்ணி இன்னும் ஆவேசமாக எலும்பை கடிக்க ஆரம்பித்தது. அதை பார்த்த வழிப்போக்கர் ஒருவர், மடநாயே, அது காய்ந்து போன எலும்பு. நீ சுவைக்கும் இரத்தம் எலும்பிலிருந்து வெளிப்படும் இரத்தமில்லை, உன் வாயிலிருந்தே கசியும் இரத்தம் என்று சொல்ல வழிப்போக்கரை பார்த்து நாய் ஏளனமாக சிரித்துவிட்டு சொன்னது, இத்தனை நாள் வரை இந்த எலும்பு துண்டை கடிக்கும் வரை நான் இரத்தத்தை சுவைத்ததில்லை. இதை கடிக்க ஆரம்பித்த பிறகுதான் இரத்தத்தின் சுவை தெரிய ஆரம்பித்தது. ஆகவே இந்த இரத்தம் எலும்பு துண்டிலிருந்து தான் எனக்கு கிடைக்கிறது. என்னை நீ மாற்ற முடியாது என்று சொல்லி காய்ந்த எலும்பை மேலும் ஆவேசமாக கடிக்க ஆரம்பித்தது. தன்னையே அழித்து கொண்டு ஏமாற்றி கொண்டு கிடைக்கிற தற்காலிக சந்தோஷங்களை தேடி ஓடும் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். இதைதான் டாக்ஸ் லாஜிக் என்று சொல்கிறோம். சிந்தித்து பாருங்கள், காய்ந்து போன எலும்பை கடித்த நாயடைந்த சந்தோஷத்திற்கும் சிகரெட், மது போன்ற பொருட்களால் தன்னையே அழித்து கொண்டு சிலர் அடையும் சந்தோஷத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது?